நிதியமைச்சர் பேசியதாக வெளியான ஆடியோ குறித்து மட்டமான அரசியல் செய்பவர்களுக்கு பதிலளித்து அவர்களுக்கு விளம்பரம் தேடித்தர விரும்பவில்லை என்று முதலமைச்சர் ஸ்டாலின் காட்டமாக சாடியுள்ளார். திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு க ஸ்டாலின் உங்களில் ஒருவன் தொடர் மூலம் சமூக வலைதளங்களில் மக்கள் எழுப்பிய கேள்விகளுக்கு பதிலளித்துள்ளார். பிடிஆர் ஆடியோ விவகாரம் குறித்து கேள்விக்கு பதிலளித்துள்ள முதலமைச்சர் ஸ்டாலின் இதுகுறித்து ஏற்கனவே பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் இரண்டு முறை விரிவான விளக்கம் அளித்திருப்பதாக கூறியுள்ளார். இந்த விவகாரத்தில் மட்டமான அரசியல் செய்பவர்களுக்கு பதிலளித்து அவர்களுக்கு விளம்பரம் தேடித்தர விரும்பவில்லை என்றும் முதலமைச்சர் காட்டமாக சாடியுள்ளார். இதுகுறித்து அவரே ரெண்டு முறை விரிவான விளக்கம் அளித்து விட்டார். மக்களுக்கான பணிகளை செய்யவே எனக்கு நேரம் சரியாக இருக்குது. மேலும் இதை பற்றி பேசி மட்டமான அரசியலில் ஈடுபடுறவங்களுக்கு நான் விளம்பரம் தேடித்தர விரும்பலை. மாநில சட்டமன்றங்களில் ஏற்றப்படும் சட்ட மசோதாக்களுக்கு ஆளுநர்கள் ஒப்புதல் அளிக்க கால நிர்ணயம் செய்யப்பட வேண்டும் என்ற தமிழ்நாடு சட்டமன்ற தீர்மானம் இந்தியா முழுவதும் எதிரொலித்திருப்பது குறித்த கேள்விக்கும் முதலமைச்சர் பதிலளித்துள்ளார். அதில் சமூக நீதி மற்றும் மாநில சுயேட்சை கொள்கைகளுக்கு தமிழ்நாடுதான் தலைநகரமாக திகழ்வதாக கூறியுள்ளார். அந்த அடிப்படையில்தான் சட்ட மசோதாக்களுக்கு ஆளுநர் ஒப்புதல் அளிக்க கால நிர்ணயம் செய்யப்பட வேண்டும் என்ற தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதாக முதலமைச்சர் தெரிவித்துள்ளார். உண்மைதான், இந்தியா முழுமைக்குமானதுதான் தமிழ்நாட்டோட குரல் தலைநகர். அதே போலத்தான் மாநில சுயாட்சி உரிமைகளுக்கும் தமிழ்நாடு தான் தலைநகர். அந்த அடிப்படையில் தான் இது மாதிரியான தீர்மானத்தை நிறைவேற்றுறோம். கோடிக்கணக்கான மக்களோட பிரதிநிதிகள் சேர்ந்து நிறைவேற்றி அனுப்புகிற சட்ட மசோதாக்களை ஒரு நியமன ஆளுநர் கிடப்பில் போடுவார்னா அதை விட மக்களாட்சி மாண்புக்கு இழுக்கு இருக்க முடியாது. அதனால தான் சட்டமன்ற மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளிக்க கால நிர்ணயம் செய்யப்படணும்னு சொல்கிறோம். இந்த கோரிக்கை ஏற்றுக்கிட்டு உடனடியாக என்னுடைய குரலுக்கு வலு சேர்த்த மாநில முதலமைச்சர்களுக்கு நன்றி. அதே போல் இன்னும் இருக்கிற மற்ற மாநில முதலமைச்சர்களும் இதை ஆதரிப்பாங்கன்னு நம்புறேன். முந்தைய அதிமுக ஆட்சியில் நடைபெற்ற ஊழல்களை சிஏஜி அறிக்கை உறுதி செய்திருப்பதாக கூறியுள்ள முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அது தொடர்பாக அடுத்த கட்ட விசாரணைகள் நடத்தப்பட்டு ஊழல் வழக்குகள் நீதிமன்றங்களுக்கு எடுத்துச் செல்லப்படும் என்றும் கூறியுள்ளார். உப்பை தின்றவர்கள் தண்ணீர் குடித்தே தீர வேண்டும் என்றும் முதலமைச்சர் ஸ்டாலின் கூறியுள்ளார்.